முகக்கவசம் அணியாத நபர்களிடம் பேசுவதை தவிர்த்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை மதுக்கரையில் முதலமைச்சர் உத்தரவுக்கு இணங்க விலையில்லா முகக்கவசங்கள் மற்றும் கொரோனா தடுப்பு மருந்து பெட்டகங்கள் வழங்கும் பணியினை உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி தொடங்கி வைத்தார். பின்னர் விழாவில் பேசிய அவர், கோவை மாவட்டத்தில் கொரோனா சிகிச்சை அளிப்பதற்காக 9000 படுக்கைகளுடன் கூடிய சிறப்பு சிகிச்சை மையங்கள் தயாராக இருப்பதாகவும் காய்ச்சல் சளி இருப்பவர்கள் உடனடியாக பரிசோதனை செய்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றால் நோயை குணப்படுத்தி விடலாம் எனவும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் கோவை மாவட்டத்துக்கு வழங்கிய 108 ஆம்புலன்ஸ் வாகன சேவையை அமைச்சர் எஸ்பி வேலுமணி தொடங்கி வைத்தார். இதேபோல ஆசிரியர் தின விழாவில் பங்கேற்று கோவை மாவட்டத்தில் நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர்களுக்கு விருது பாராட்டு சான்றிதழ் மற்றும் ரொக்க பரிசனையும் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வழங்கினார். முன்னதாக மதுக்கரை ஊராட்சி ஒன்றிய வளாகத்தில் 2,87,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக அமையவுள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டட பணியினை அமைச்சர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தாா்.